மைனா நந்தினி முதல் நாளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக வேண்டியது. ஆனால் ஒரு சில காரணங்களால் ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக போயிருக்காங்க. சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டு இருந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். மைனா நந்தினி சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அன்றாடம் இவங்க பண்ணக்கூடிய ருட்டீன் ஒர்க் எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் மைனா நந்தினி வந்து வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க. ஏன்னா பிக் பாஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் குடும்ப உறுப்பினர் எல்லாருக்கிட்டையும் இருந்து ஒரு பிரிவு வந்து ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த பிரிவுக்காக பெரியவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இவங்க குடும்ப உறுப்பினர் எல்லாத்தையுமே பிரிஞ்சு இருக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக மகன் துருவ பிரியும் போது தான் மைனா நந்தினி வந்து பயங்கரமாக அழுதாங்க. பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி தனிமைப்படுத்திக்கிற அந்த ப்ராசஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் மைனா நந்தினிக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு, மற்ற போட்டியாளர்களுக்கும் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீமும் மைனா நந்தினியும் முடிவு பண்ணி ஒரு வாரம் கழித்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால தான் மைனா நந்தினி வந்து லேட்டாக ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக ஒரு வாரம் கழித்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. சக போட்டியாளர் ஒருத்தரோட பிரச்சனை ஏற்பட்டதால் மைனா நந்தினி வந்து கோவப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சர்ச்சைகள் வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மைனா நந்தினி வந்து இந்த வீடியோ மூலமாக விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க.